நாமே கர்மத்தினோட பிறப்பு. ஆனா கர்மமா கர்த்தாவா நம்ம மாறக்கூடாது. கர்த்தா உருவார இடத்துல கர்த்தாவை பார்த்தா கர்மத்துக்கு ஓனர் ஆக மாட்டோம். அதனுடைய எஃபெக்டா நம்ம திருப்பி நம்மளுடைய வாழ்க்கை இருக்காது. அடுத்த செகண்ட் எண்ணம் வந்து எஃபெக்டா வரவே வராது. ஒன்னுத்துல விசாரம் முடிஞ்சதுன்னா முடிஞ்சுது. அப்புறமா கர்மத்தை பத்தி எல்லா ஆக்ஷன்ஸை பத்தியும் டூயர்ஸை பத்தியும் விசாரம் முடிஞ்சதுன்னா முடிஞ்சுது. அதுல எனக்கு கன்ஃபியூஷன் கிடையாது. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் பண்ணிக்க கூடாது, முடிஞ்சதுன்னா முடிஞ்சுது. பணம் சம்பாதிக்கணும் சம்பாதிக்க மாட்டேன், முடிஞ்சதுன்னா முடிஞ்சுது. புரியுதா? அதுக்கு அருளும் வேணும் எல்லாரோட. மர்மமாய் உடற்பிறக்காம் உடற்பிறப்பாகும் மனம்தான் என்று உணரின். ஏன்னா கருவுல புகுவது எண்ணம், ஒரு எண்ணம் இல்லைங்க, மொத்த பேக்கேஜும் இருக்குங்க. மொத்த பேக்கேஜும் இருக்குங்க. இப்ப நீங்க வந்து மொத்த படமும் வந்து கேமரா வந்து அது எடுத்துக்கிற விதம் வேற விதமா தானே எடுத்துக்கிறது, கரெக்டா? தன்கிட்ட பதிச்சுக்கிற விதம் எப்படி அது? ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் 24 ஃப்ரேம்ஸோ என்னமோ அந்த ஸ்பீடில் போச்சுன்னா தான் நம்மளுடைய ஹியூமன் காம்ப்ரஹென்ஷனுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு படம். அந்த ஒரு ஃப்ரேம்லேயே பதிஞ்ச ஒரு சில அசைவுகள் அந்தந்த ஒளித்துகள்களில் அசைஞ்சிருக்கு. அது ஒன்று ஒன்றுத்தையும் இண்டிவிஜுவலாக கேப்சர் பண்ணுறது தானே நம்மளுடைய கேமரா ஆகி. அதை போல இங்கே வந்து ஒரு எண்ணம் இல்லை, நீங்களாகவே மாறினாக இந்த என்ன பண்ணுறது மொத்த பேக்கேஜாக அந்த அவங்க வந்து உட்காருக்கு உடற்பிறப்பாக. பொறுமா, கரு உருகிறது அங்கேருந்தே ஆரம்பிக்கிறதுன்னு போட்டிருக்க. மர்மமாய் உடற்பிறப்பாகும் மனம்தான் என்று உணரின், திண்ணமாய் தீரவே விசாரித்து. வருமா? திருப்பி இந்த பேட்டர்ன்ஸ்ல எல்லாம் மாட்டிக்கிட்டு அதெல்லாம் பண்றது கிடையாது. திண்ணமாய் தீரவே விசாரித்து தேர்ந்திடுவாய், எண்ணம்தான் மொத்த பொய் என்று. எண்ணம்னால மனம்தான் மொத்த பொய் என்று. சரியா? இப்ப அடுத்தது போயிடுவோம். இதுக்கு வந்து மெட்டு வேற மாதிரி போகும். நாலு வார்த்தையும் சேர்த்து பாடுவேன். எண்ணமன்றி ஏதிருப்பு பொய்யுயிர்க்கு பாஷையாம், வண்ணமன்றி வாழ்பவன் ஏவனின்றே பார்வையால், தன்னை அன்றி வேறும் ஒன்று எங்குமே இன்மையால், பன்மையின்றி தானது வாம்சார். இப்ப ஆரம்பிக்கும் நீங்களும். எண்ணமன்றி ஏதிருப்பு பொய் உயிர்க்கு பாஷையாம், வண்ணமன்றி வாழ்பவன் ஏவன் என்று பார்வையால், தன்னை அன்றி வேறும் ஒன்று எங்குமே இன்மையால், பன்மையின்றி தானது வம்சார். பன்மையின்றி தானது வம்சார். இங்க என்னதுன்னா எண்ணத்தை தவிர இந்த பிரிதல் நடக்கிற இடம் வேற எங்கேயுமே இருக்கு. எண்ணம் இல்லைன்னா அதான் இப்ப ஃபர்ஸ்ட் லெவல் நீங்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன பண்ண போறீங்கன்னா பண்ணுங்களேன் ஸ்விட்டிங். எண்ணம் தான் வந்து மனிதனை வந்து தனியா, ஆறாவது அறிவு வந்து பகுத்தறிவுன்னு சொல்றாங்க. பகுத்தறிவுக்கு பாஷை எல்லாம் நம்மளுக்கு தெரியும், உள்ளேயும் ஆராயலாம் வெளியிலையும் ஆராயலாம், பொருட்கள்லாம் ஆராய்ஞ்சோம். இதே எண்ணம் தான் வந்து நம்மளை நிலவுக்கு அனுப்பிச்சு வச்சுது, பிக் பேங்கை கண்டுபிடிச்சு வச்சுது, எல்லா பொருட்கள்லையும் சௌகரியங்களையும் எல்லாம் தாட் ப்ராசஸஸ் தான். அதெல்லாம் புக்ஸாக போட்டு இது போட்டு நிறைய சயின்ஸஸாக நிரப்பி வச்சுருக்கோம். பட்டு இந்த சயின்ஸில் முக்கியமான சயின்ஸ் வந்து இந்த மாதிரி நிரப்பின் இருக்கிற புத்தி என்ன சயின்ஸுன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதுதானே மெய்ஞானம். இல்லாட்டி அது அருந்து விட்ட மாதிரி தானே தூங்கும். என்ஜினே கண்டுபிடிக்காம, ட்ரெயின் என்ஜினே கண்டுபிடிக்காம, கம்பார்ட்மெண்ட்டாக முதல்ல கண்டுபிடிச்சிட்டா என்ன அர்த்தம்? எது இழுத்துன்னு போகுது இப்போ? அந்த லோக்கோ மோஷன் வேணும்ல. இங்க மோஷன் எதனால வருது? மோட்டிவேட்டர் யாரு? ஹூ இஸ் மோட்டிவேட்டட் இன் ஒன்? ஹூ வாண்ட்ஸ்? ஹூ டிசையர்ஸ்? ஹூ ரிஜெக்ட்ஸ்? ஹூ எக்ஸ்பெக்ட்ஸ்? ஹூ இஸ் ஹர்ட்? ஹூ ஹூ? மனிதனை பொறுத்த வரைக்கும் அது ஆரம்ப லெவல் சயின்ஸ். மெய்ஞானத்த ஃபர்ஸ்ட் லெவல் எண்ணம் தான். எண்ணம் மூலமா தான் வந்து பொய் உயிர் வந்து திடப்படுது. அது உள் பேச்சுனாலதான். நீங்க எல்லாரும் வந்து வெளி வாழ்க்கையில பேச்சுக்களை உபயோகிக்கணும். ஆன்மீகம்னு தனியாவும் பாத்தி கட்டின்னு உள்ளயும் இருக்கக்கூடாது. சகஜமா சொசைட்டில இருக்கணும், சகஜமா குடும்பத்துல இருக்கணும். எந்த உறவையும் டிராகேட்டரியா பார்க்க கூடாது. புரியுதா? எனக்கு என்னமோ இது நான் புதுசா புது சயின்ஸ் உங்களை எல்லாம் கத்து கொடுத்து திருப்பி கர்வம் கொள்ள வைக்கல. புரியுதா?
வேற ஒரு புது சயின்ஸ் நான் கத்துக் கொடுக்கல, அடிப்படை வாழ்வே. சோ இங்க வந்து மனிதனா இருப்பவன் எப்படி பெறுகிறான், எண்ணம். எண்ணம் அன்றி ஏது இருப்பு பொய் இருக்கு. பொய் உயிர்னா என்ன, இந்த அகந்தையினால நான் நான் சொல்லிட்டு நான் சோன்னு சொல்லிட்டு நான் அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னு எதிர்பார்த்துட்டு அப்படி இல்லைன்னா அவமரியாதப்பட்டுட்டு அதுக்கோசரம் மற்றவங்களை புண்படுத்திக்கிட்டு. ஸோ எல்லாமே நானுடைய எண்ணத்தினுடைய பல விதமான காம்ப்ளெக்ஸஸ் தானே. ஒன்று சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இல்லாட்டி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இல்லாட்டி டெஸ்ட்ரக்டிவ் காம்ப்ளெக்ஸ். புரியுதா, எந்த காம்ப்ளெக்ஸும் காம்ப்ளெக்ஸ் தானே, அது சிக்கு தானே. ஸோ அதை தான் எண்ணம் என்று ஏதிருப்பு பொய் உயிருக்கு, பாஷையாம் வண்ணமன்றி வாழ்பவன் எவன் என்றே பார்வையால். நீங்க இப்ப வந்து உள் பேச்சு தானே உங்களை கிறிஸ்டலைஸ் பண்ணுது. ஒரு வேலை பண்ணும்போது கூட ஒரு பேச்சு நம்மளுக்கு உள்ள பேச வேண்டிய அவசியம் இல்லையே. நீங்க இன்டர்பிரேட் பண்ணாம ஒரு ஆப்ஜெக்டிவ் சயின்ஸ் கூட படிங்க, பியூட்டிஃபுல்லா மொத்த புத்தகமும் உள்ள போயிடும். இப்ப இந்த அடியார்கள்லாம் அவங்கவுங்க தொழில்கள் வாழ்வு முறையிலேயே தான் இறைவனை சம்மன் பண்ணாங்க. எப்படி பண்ணாங்கன்னா, அவங்க என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் அவங்களோட நான் அழிச்சிக்கிட்டே அந்த தொழில் ஈடுபடுவாங்க. நீங்க அதே திருவுருச்செல்வர் படம் பாத்தீங்கன்னா, திருவுருச்செல்வர் படத்துல மத்த வண்ணான்கள்லாம் அந்த ஊர்ல இருப்பாங்க. அவர் சொல்வாரு, அந்த நாகேஷை விட்டு கேட்க வைப்பாங்க, அவரும் ஒரு வண்ணா, அவன் போய் ஏம்பா இந்த மாதிரி நீ வந்து தினம் தினம் இந்த மாதிரி ஒரு சிவனடியாருக்கு துணி துவைச்ச பிறகுதான் மற்றவங்களுக்கு துவைக்கிறேன்னு சொல்றியே, அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது, இது நான் கொள்கையா வச்சுட்டு இருக்கேன்பா, இது என்ன பெரிய முடியல, அவ்வளோ ஹானஸ்டி. முதல்ல ஒரு சிவனடியார் துணியை துவைச்ச பிறகு மீது எல்லாத்தையும் துணியை துவைக்கிறது இல்லை. மிச்ச வண்ணான்களும் தனிமையாவே இருக்கான், ஆனா அதே தொழில தான் பண்றான். ஸோ இங்க பார்த்து பாத்தீங்கன்னா, அந்த எண்ணத்துக்கு கூட வந்து அவங்க என்ன பண்றாங்க, எண்ணம் வழியா அந்த உணர்ச்சிக்கு உள்ள திரும்புறாங்க. ஒரு மகாத்மா காந்தியும் இப்படிதான் வாழ்ந்தார். அவரும் தான் அரசியல் தான், அரசியல்லையே இறங்கினாரு, ஆனா அரசியல்ல பதவியை ஏத்துக்கல, தன் குடும்பத்தை வளர்க்கல, தனி கட்சி துவங்கல. சுதந்திரம் ஆன பிறகு கூட உடனே காங்கிரஸ் அழிங்கன்னாரு, ஆனா இவங்கெல்லாம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே, நான் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் எல்லாத்தையும் வசூல் பண்ணாம நான் எப்படி போவேன் அப்படின்னு மனம் நான் என்னுடைய அபிமானப்பட்டது இல்லை. ஆனா அவர் அப்படி இல்லையே, எல்லா உணர்ச்சிகளும் ட்ரூவா இருந்தது இல்லை. 2 மணிக்கு எழுந்து உட்காந்துட்டு எல்லா லெட்டர்ஸுக்கும் கவர்லயே திருப்பி பதில் எழுதி அந்த கவரை கூட வேஸ்ட் பண்ணாம வேற விதமா மடிச்சு திருப்பி இன்னொரு கவர்ல போட்டு அதான் அனுப்புறதுன்னு எப்பேற்பட்ட சொல். அதனாலதான் மகாத்மான்றோம். அப்போ என்ன என்ன ஒவ்வொரு உணர்ச்சியிலையும் அவர் பாக்குறாரு, அந்த வார்த்தைகள்லாம் கூட ட்ரூவா இருக்கு அவரோடது. புரியுதுங்களா? அந்த மாதிரி இங்க எல்லாமே எண்ணம் தான். கம்ப்ளீட் ஹியூமானிட்டின்னா என்ன, 5 புலன்கள் மூலமாகவும் நம்மளோட கம்யூனிகேஷன் வந்து ஒன்லி எண்ணம் தான். காது மூலமா பாடுற பாட்டு கூட அதனுடைய ஆலாபனை அதனுடைய ஸ்வரங்கள். புரியுதா? கண்ணுனால வரையப்படுற ஓவியம் நடிப்பு காட்சி எல்லாமே எண்ணம் என்று ஏதிருப்பு பொய் இருக்கு, பாஷையாம் வண்ணம் என்று அதான் பேச்சு உள் பேச்சுனால. தன்னையன்றி வேறும் ஒன்றே வேறும் ஒன்று எங்குமே இன்மையால் பன்மையின்றி தான் அதுவாம் சார். புரியுதுங்களா? வண்ணமின்று பாஷையாம் வண்ணமன்றி வாழ்பவன் எவன் என்றே பார்வையால். இங்க வந்து பாஷையை எடுத்துட்டீங்கன்னா உள்ள என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் உங்க நேம் போயிடும். நீங்க உங்க வார்த்தை எல்லா பேச்சையும் நீங்க கட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், வெறும் உணர்வு தான் இருக்கும். அது அது தவிக்கும், அநாத குழந்தை மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அது அநாத குழந்தையாவே ஆக்கிடணும். புரியுதா? அந்த உணர்ச்சிய அதுதான் ட்ரிக். அநாத குழந்தையா ஆக்கிடுவீங்களா? உள் பேச்சை சேர்க்காதீங்க, உங்களை அங்கீகரிக்காதீங்க. பேச்சு மூலமா ஒரு ஆளா நீங்க அங்கீகாரம் பெறாதீர்கள் உள்ளே. ஆனா வெளியில இருக்கணும், வெளியில கரெக்டா பதில் சொல்லணும். ஆனா இந்த ப்ராசஸையும் சைமல்டேனியஸா பார்த்துக்கிட்டே வாழணும் என்னமே. புரியுதா? ஏன்னா அந்த சூக்குமம் எங்கேயும் இருக்காது. இதுதான். ஸோ தன்னையன்றி வேறும் ஒன்று எங்குமே இன்மையால். நீங்க பாத்தீங்கன்னா பாஷையை கட் பண்ணிட்டீங்கன்னா இதே உணர்ச்சி தான் உலகமே. அப்ப எல்லாம் சோழ்ந்து உங்க பின்னாடி வந்து நிற்கும். அதை பண்ணுங்க. பன்மையின்றி தானதுவாம். பன்மைனா என்ன, ஃபர்ஸ்ட் இருமையே இல்லை. நீங்க பேசுபவன் அப்படி பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா இருமையே போயிடும்.
புரியுதா? ஸோ பன்மை இன்றி டுவாலிட்டியே போயிடும். அப்புறம் பன்மை எங்க இருக்கு? மல்டிபிளிசிட்டி, புரியுதா? ஸோ டைவர்சிட்டி இருக்கவே இருக்காது. அடுத்த பாட்டுக்குவோம். அடுத்த பாட்டு, கர்த்தனது பொய்க்கூத்தை காணவே தீர்ந்திடும், மெத்தனமாயிருந்தாலே மேகம் போல் சூழ்ந்திடும், எத்தனமே கொண்டேதான் குருவின் பாதம் தேடவே அத்தனையும் ஓடிடுமே கான். திருப்பி ஆரம்பிப்போமா? கர்த்தனது பொய்க்கூத்தை காணவே தீர்ந்திடும், மெத்தனமாயிருந்தாலே மேகம் போல் சூழ்ந்திடும், எத்தனமே கொண்டேதான் குருவின் பாதம் தேடவே அத்தனையும் ஓடிடுமே கான், அத்தனையும் ஓடிடுமே கான். இங்க கர்த்தன்றது நான், போய் நான் கர்த்தன் அவனோட தான் போய் கூத்தா இருக்க முடியும், புரியுதா? நீங்க டிஸ்கவுண்ட் பண்ண வேண்டியதே உங்களை தான், புரியுதா? கர்த்தனது பொய்க்கூத்தை சதா பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துக்கிட்டே இருந்தால் அது போயிட்டே இருக்கும், வேப்பரைஸ் ஆகிடுங்க. நீங்கள் வந்து கிறிஸ்டலைஸ் ஆக மாட்டீங்க. கிறிஸ்டலைஸ் ஆகக்கூடாது, இதுதான் ஆன்ம வழி. இல்லை, தூக்கத்தில் ஆள் இல்லை, எப்பேற்பட்ட ஆளும் இல்லை. உங்கள் முதலாளி இப்போ உங்களை வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் ரிப்போர்ட் எழுத போகிறாரு. உங்களுடைய எதிர்பார்ப்பு அது இதெல்லாம் நீங்கள் கிறிஸ்டலைஸ் உள்ளே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. என்ன இருக்கோ என்ன வேணால் வரட்டும், விட்டு விட்டு தான் கண்டுபிடிக்கணும் நம்ம, புரியுதா? இங்கே எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும், எல்லாத்தையும் சேலஞ்ச் பண்ணுவான். ஃபஸ்ட்டு லட்சணம் என்ன ஆகும்? ஓயாமல் நீங்கள் நான் பின்னாடியே நின்றுக்கிட்டு அவனை எண்ணவும் விடாமல், உணர்ச்சி வசப்படவும் விடாமல், எந்த விதமாகவும் ஒரு மோல்டுக்கு வரக்கூடாது, டையே செட் பண்ணக்கூடாது அப்படின்னு உள்ளே இருக்கணும். ஆனால் வெளியில் பொறுப்புகளை இதெல்லாம் பண்ணுறேன், எனக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுங்கன்னு கிளம்பக்கூடாது, குடும்பத்திலேயோ சமுதாயத்திலேயோ, புரியுதா? கொடுமையாயிடும். ஏன்னா எல்லாருக்கும் வரும், ஏன்னா அவங்களெலாம் இதெல்லாம் தெரியவே தெரியாது. நீங்களாம் ஏதோ இது இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் செய்யுள்கள்லாம் சொல்லவும் முடியறது, இந்த மாதிரி சச்சங்கங்கள் போக முடியறது. அதை மீறி அங்கே பார்க்குறவங்களுக்கு தெம்பு இருந்தால் வரட்டும், பார்த்துக்கலாம், புரியுதா? இதை பண்ணுறதுன்ட்டு ஆனால் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்ன சொர்க்கமான சொர்க்கம், ஏன்னா உண்மை வந்து ஃபஸ்ட்டு பிறக்கவே இல்லைப்பா, அப்புறம் தான்ப்பா வாழ்வு போராட்டம், சரியா? உறவு போராட்டம், எல்லா போராட்டமும், ஓகேவா? அதுக்குதான் கர்த்தனது பொய்க்கூத்தை காணவே தீர்ந்திடும், இதில் கொஞ்சம் ஸ்லாக்னஸ் இருந்தாலும், அலுப்பு சலிப்பு வெறுப்பு இந்த பார்க்கறதுல இருந்தாலும் அதுக்கேற்ற பனிஷ்மெண்ட் உங்களுக்கு மட்டும் நடக்கும், அதுவும் சொல்கிறேன். விட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அசால்ட்டாக இருந்தேன், தாட்ஸை போக விட்டுட்டேன், நானும் அங்கே ரியாக்டும் பண்ணிட்டேன், வெளியே உலகத்தினா அதுக்கேற்ற ரிட்டர்ன் வரும், வந்து அதுக்கேற்ற ஒரு சின்ன இது நடக்கும். என்ன ஏன்னா இங்கே வந்து அவ்வளோ துல்லியமான பிரபஞ்சம், 24 hours தான் இது ஒரு ரொட்டேஷன் பூமி முடிக்குதுன்னா அது எவ்வளோ துல்லியமாக இருக்கணும் பாருங்க, புரியுதா? ஃபிசிக்கல் லெவல்லையும் ஆன்ம பொருள் தான் பண்ணிட்டு இருக்கு. You are never left alone. Poruma. You are that. அத மறந்துட கூடாது. மெத்தனமா இருக்கவே கூடாது. மெத்தனமா இருந்தாலே மேகம் போல் சூழ்ந்திடும். எத்தனமே கொண்டேதான் குருவின், நீங்க பண்ண வேண்டிய ஒரே பிரயத்தனம் என்ன? சந்நிதி 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 சதா எப்படியா? அதான் சொல்லிட்டேன் நானே, உலகத்துல எல்லாமே அனாத்மா தான். அனாத்மானா என்ன? ஆன்மா வல்ல அதுதான், காத்தால எழுந்துக்கிற எண்ணத்திலேருந்து ஃபர்ஸ்ட் உணர்ச்சியிலேருந்து எல்லாம் அனாத்மா தான், அத்தனையும் தள்ளப்பட வேண்டியது. ஆனா இங்க ஒன்னே ஒன்று தள்ளப்படாத கூடாது, எது? குரு சந்நிதி. ஏன்? அந்த உண்மையை உணர்த்துற கண்ணாடியே அவர் தான், உங்களுக்குள்ள இருக்கிற கண்ணாடியே அவர் தான். அவரை நீங்க எப்படி இது பண்ணுவீங்க? ஸோ ஞானம் அடைஞ்ச பிறகும் உயிர் போற வரைக்கும் ஒருத்தன் உத்தம சிஷ்யன்றவும் பிரியவே மாட்டான், சரிதா? எத்தனமே கொண்டேதான் குருவின் பாதம் தேடவே அத்தனையும் ஓடிடுமே கான். இங்க அதுதான் தெம்பு, ஓகேவா? கான்பிடன்ஸ் கொடுக்குது. அடுத்தது கடைசி பாட்டு, இதே மெட்டுதான். சந்நிதியை சார்ந்தே சகஜத்தில் தோய்ந்தே கண்டிடுவாய் உள் பொருளை உன்னில், ஒடுக்கிடுவாய் சொல் பொருளை உள்ளில், விண் பொருளும் நீ என்றே சற்பொருளே உணர்த்தும்
சார்பு. விண்பொருளும் நீ என்றே சற்பொருளே உணர்த்தும் சார்பு. சந்நிதியை சார்ந்தே சகஜத்தில் தோய்ந்தே கண்டிடுவாய் உள் பொருளை உன்னில், ஒடுக்கிடுவாய் சொல் பொருளை உள்ளில். விண்பொருளும் நீ என்றே சற்பொருளே உணர்த்தும் சார்பு. இப்ப முன்னாடி சொன்னதே சொல்லிட்டேன், சந்நிதியை சார்ந்த எதுக்கு இன்னும் குடும்பத்துல இன்னும் சகஜமா இருக்கிறது, இன்னும் சமுதாயத்துல இன்னும் சகஜமா இருக்கிறது, புரியுதா? ஏன்னா மற்றவங்களுக்கு அவங்க வந்து ஆல்ரெடி ப்ரீ கன்க்ளூடட். ஒரு கொள்ள அடிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட அவனுக்கு தண்டனை வழங்கும் போது இட்ஸ் எ ப்ரீ மெடிடேட்டட் கிரைம் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் சொல்றாருன்னா, அவன் திட்டம் போடுறான், அவள மனசுக்குள்ளேயே கார்வ் அவுட் பண்ணி எல்லாத்தையும் திட்டம் போட்டு அந்த இடத்துல போய் பொருளை எடுக்கிறான். அப்படின்னா இங்க வந்து ஆல்ரெடி எல்லாரும் மோட்டிவேட்டடா இருக்காங்க, நீங்க அப்சல்யூட்டா சப்போர்ட்லெஸ்ஸா ஓப்பனா இருக்கீங்க, புரியுதா? அதுதான் சகஜத்தன்மை. யூ ஆர் நாட் டிபெண்டன் ஆன் யுவர் தாட்ஸ், யூ ஆர் நாட் டிபெண்டன் ஆன் யுவர் பிசிக்கல் இமோஷன்ஸ் ஆர் இமோஷனல் பேலன்ஸ் சென்சேஷன்ஸ் அபவுட் ஆல் த வேல்யூஸ் அது அந்த மாதிரியும் கிடையாது. உங்களுக்கு எங்கேயுமே எந்த சார்பும் கிடையாது. உண்மையில ஆழ்ந்த வர்க்கத்துக்கு என்ன சார்பு? இறைவன் வந்து சார்பற்றவன், மனம் வந்து சார்பு இல்லாமல் இருக்காது. அதனால அது நீங்க சார்பு இல்லாம விட 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 நாங்க ஃப்ரீடமான ஃப்ரீடமா இருக்கும். ஸோ மோட்டிவேட்டடா இருக்கிறவனுக்கு ஒரு விஷயத்த சொன்னா ஃபர்ஸ்ட் அவன் வந்து ஐயோ பிரச்சனையை நம்ம கிட்ட டம்ப் பண்றாங்கடா அப்படின்ட்டு அவன் ப்ரீ கன்க்ளூடடா இருப்பான். ஸோ என்ட்ரியே கொடுக்க மறுப்பான். நீங்க வந்து பிரச்சனைக்கு பிரச்சனைன்னு பிளான் பண்ணல, தீர்வுன்னு நீங்க திங்க சிந்திக்க ஆரம்பிக்கல. அப்படின்னா நீங்க என்ன அந்த பொருளாவே இருக்கீங்க அந்த செகண்ட்ல கூட. அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா ஒன்லி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் தெரியும். பொறுமா, இஃப் யூ ஆர் நாட் க்ளோஸ்ட், இஃப் யூ ஆர் நாட் ப்ரீ கன்க்ளூடட், ப்ரீ டிசைடட் அபவுட் நெக்ஸ்ட் மூமெண்ட், புரியுதா? எல்லாரும் ரிஹர்சல் பண்ணிக்கிட்டு தினம் தினம் காத்தால எழுந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பிரபஞ்சமே, இல்லையா? அதுதானுங்க உறவுக்குள்ள நடிப்பு, வெளியில நடிப்பு, இதை விட கேவலம் என்னங்க இருக்க முடியும்? அவங்களெல்லாம் தூக்கி உள்ள விட்டுக்கிட்டு அவங்களுக்கோசம் நடிக்கிற மாதிரி வேற சாக்கு. என்ன பண்றது, என்ன பண்றதுன்னு வாங்க. ஆட என்ன பண்றதா, ஃபர்ஸ்ட் பாரு, ஓகேவா? அதுதான் சந்நிதியை சார்ந்தே சகஜத்தில் தோய்ந்தே கண்டிடுவாய் உள்பொருளை உன்னில். என்ன ஒவ்வொரு ஒவ்வொரு தாட்டுக்கு பின்னாடியும் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒவ்வொரு எமோஷன் பேக்கேஜுக்கு பின்னாடியும் ஆப்பர்ச்சுனிட்டி. வேட்டை களம், ஆக்சுவலா வாழ்க்கையை விட்டு விலகவே வேண்டாம். அவன் உள்ளேந்து தான் உரம் பெறணும். எதிரி வெளியில இல்லை, உள்ளேந்து தான் வருது, புரியுதா? ஒடுக்கிடுவாய் சொல் பொருளை உள்ளில். எப்பவுமே அந்த பிராண்டிங்க நிறுத்தினீங்கனாலே ஒன் 50% யூ ஹவ் ஒன் ஆல்ரெடி ஜெயிச்சிட்டீங்க, புரியுதா? பேச்ச மாத்திரம் போடாதீங்க, அது இன்டர்பிரட்டர். ஆக்சுவலா அவன் பழகிட்டான் உங்களை ஜட்ஜ் பண்றதும், சூழ்நிலை ஜட்ஜ் பண்றதும், ஜட்ஜ்மெண்ட்டு பாசிங் ஒப்பீனியன்ஸ் ஐடியாஸ் இவாலுவேஷன்ஸ் ரைட்டு ராங்கு எல்லாம் இங்கேருந்து ஒரு பெரிய ரேஸ், ஹியூமன் ரேஸ்லேருந்து வருது. ஒரு பெரிய ரேஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ரேஸ்னா என்ன, ஒரு பெரிய இனம், மனித இனம் வந்து ஆரம்பத்திலேருந்து பாஷா கண்டுபிடிச்ச உடனே ஆரம்பித்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் நிற்கல இன்னும். அதனால ஃபர்ஸ்ட் பேச் கொல்லத, உற்பத்தி யார் இடத்துல பேசாத, ஆப்ஜெக்டிவா அடியோட பேசாத, சப்ஜெக்டிவா ஜாகிரதையா இரு, உன்னை பத்தியும் பேசாத, போருமா? ஆனா இங்க ஒரே ஜட்ஜ்மெண்ட், நீங்க காத்தால இருந்து பாத்தீங்கன்னா கண்ணு காது மூக்கு மனசு பூரா அஞ்சு புலன்கள் பின்னாடி நின்று உலகத்தை துண்டாடிடும், வாழ விடாம பண்ணிடும், புரியுதா? அதற்கு இரையாடாதீங்க, புரியுதா? இதுதான் சகஜத்தன்மை. ஸோ பி கேர்ஃபுல், ஒடுக்கிடுவாய் சொல் பொருளை ஒரு சேர நான் ஜட்ஜ்மெண்டலா, நான் ஒப்பீனியனேட்டடா, நான் ஐடியேட்டிவா, அப்படியே ஸ்டாப் இட். விண்பொருளும் நீ என்றே சற்பொருளே உணர்த்தும். பொருமா, நீ வந்து இது மாத்திரம் இல்லப்பா, இந்த மாதிரி ஏதோ கன்க்ளூட்லாம் பண்ணிக்கிட்டு இதில் ஜெயிச்சா மாதிரி, இதில் தோத்தா மாதிரி, இதில் வருந்துற மாதிரி, இதில் சந்தோஷப்படுற மாதிரி,
ரொம்ப அல்பத்தனமா போயிட்டு இருக்கப்பா. இது கிடையாது, மின் பொருளே நீ அப்பேற்பட்ட பிரபஞ்சமா நிக்கிறது உன்னோட பாவம் தான். அதை உதிக்கிற இடத்துல நீ பார்த்தேன்னா நீ நானும் சற்பொருளே, சற்பொருளே உணர்த்தும் நான் உங்ககிட்ட இருக்கேன்றதை காமிக்கும் அப்படின்னு முடிச்சிருக்கு. சரியா, இப்போ என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் டூ இட் ஃபார் அனதர் 5 to 10 minutes அண்ட் தென் வி வில் ஃபினிஷ் இட். இப்போ என்ன பண்ணணும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பாட்டு சொன்னேன் இல்லையா, மெத்தனமாக இருந்தாலே மேகம் போல் சுழிஞ்சிடும், டோன்ட் பி ஸ்லாக். புரியுதா, ஸ்லாக்னஸ்ஸே வேண்டாம், தளர்ந்து போதலே வேண்டாம். உள்ள எவ்வளோ கூட ஸ்பிரிட்டடாக பண்ணுறீங்களோ, உடம்பு, உலகத்து பொருட்கள், உறவுகள், பணம் எல்லாமுமே தானாக வரணும். பணம், மரியாதை எல்லாம் வந்து ஒரு தாட்டை உபயோகிச்சு நம்ம போகக்கூடாது. அப்பேற்பட்ட பரம்பொருளே நம்மளுடைய தன்மை. புரியுதா, அதுக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரி பாயிண்ட் எண்ணம், பேசுறதை நிறுத்திட்டு அப்படியே இருக்கும்.